தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங். தமிழ்நாடு செலெக்ஷன் மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் திரும்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு. அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் நேற்று 11ஆம் தேதி நமக்கு வந்து வந்திருந்தது. அதற்குரிய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. என்ன அப்படின்னா, இந்த ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாமே திரும்ப வந்து பண்ண முடியும். இது யார் யார் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க பண்ண தேவையில்லை, சீட் அலாட்மெண்ட் ஆகி சீட்டு கிடைச்சவங்க பண்ண தேவையில்லை. இதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டிட்டு சாய்ஸ் ஃபில், சாய்ஸ் லாக்லாம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதற்குரிய டைம் எப்போ அப்படின்னா, பிப்ரவரி 11ஆம் தேதியான நேற்றிலிருந்து நைட்டிலிருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பிப்ரவரி 13ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது யார் யார் எந்த ரேங்க் உள்ள இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-24949 ரேங்க் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதாவது 710-108 மார்க் இருக்கிறவங்க, நீட் ஸ்கோர் இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை வந்து செஞ்சுக்க முடியும். அதே போல் ஜென்ரல் ரேங்க் தான் நான் சொன்னது, கம்யூனிட்டி ரேங்க்குன்னு எடுத்துக்க போகிறீங்க. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கும் இப்போ சீட் இருக்குது, ஏன்னா ஏற்கனவே வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துறாங்க, அதன்படி தான் வந்து இப்போ வந்து ரவுண்ட் ஒன்னாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்த வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சீட்டு நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. அதனால் பிசிஎம் எம்பிசி இவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பிடிஎஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் பிடிஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடையாது. எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் மட்டும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. அடுத்ததாக வந்து எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட் அப்படி இருந்தீங்கன்னா இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் இருக்குது, இஎஸ்ஐசி எம்பிபிஎஸ் இருக்குது, அதேபோல் கவர்மெண்ட்டில் பிடிஎஸ் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங்கிலும் பிடிஎஸ் இருக்குது, எம்பிபிஎஸ் இருக்குது. ஸோ அதனால் எஸ்சிஏ எஸ்சி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும், எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது எல்லா காலேஜ், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ், அஸ் வெல் அஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் லாக் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணவங்க பண்ண தேவையில்ல, திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா 500 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இதற்குரிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 14th வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அந்த லிஸ்ட்டு படி போயிட்டு எந்த காலேஜ்னு பார்த்துட்டு அங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ரிசல்ட் நமக்கு 15ஆம் தேதி வந்துடும். ஸோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து 16ஆம் தேதி வருது. நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது அந்த 16ஆம் தேதியிலேருந்து எப்போ வந்து அலாட்மெண்ட் வந்ததோ அப்போயிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் திரும்ப நமக்கு வந்திருக்கு. யார் யாரெல்லாம் பண்ணலையோ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ, சாய்ஸ் ஃபில் பண்ணல, லாக் பண்ணலையோ இவங்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பண்ணவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க பண்ண தேவையில்லை, சீட் அலாட்மெண்ட் பண்ணவங்க பண்ண தேவையில்லை. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்ப நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.